إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள், கையாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மோமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்குவாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவா என்ற இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது அருமையான முழுமையான இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றதே, இது மனிதன் உள ரீதியிலும் உடல் ரீதியிலும் தூய்மையாக துப்புரவாக வாழ்வதற்கும், ஒரு சமூகம் பாவங்களற்ற தூய்மையான நல்ல பழக்க வழக்கங்களை கொண்ட ஒரு நல்ல சமூகமாக வாழ்வதற்கும் தேவையான அனைத்து விடயங்களையும் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. இதற்கு தேவைப்படக்கூடிய எல்லா கட்டளைகளும் ஏவல்கள் விளக்கல்கள் என்று, செய்ய முடியுமானது செய்யக்கூடாத தடைகள் என்று இஸ்லாம் மிக அருமையாக முழுமையாக எல்லாவற்றையும் எமக்கு போதித்து தந்திருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பொதுவாக சமூகத்தில் பார்த்தால், இன்று மட்டுமல்ல என்றைக்குமே மனித சமூகத்தில் பிரச்சனைகள் வழக்கு வம்புகள் வரக்கூடிய சில முக்கியமான துறைகள் இருக்கின்றன. காணி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், இவைகளினால் மக்களுக்கிடையில் நிறைய பிரச்சனைகள், அதனால் நிறைய வம்புகளும் வழக்குகளும் இருப்பது வழமை. அதே போன்று மக்கள் மத்தியில் பிரச்சனைகள் வருவதற்கும், பொதுவாக மன ரீதியாக மட்டுமல்ல இன்னும் பல துறைகளிலும் குடும்பங்களுக்கு இடையிலே அல்லது இனங்களுக்கு இடையிலே அல்லது பல தரப்பினர்களுக்கு இடையிலே பிரச்சனைகளும் பிணக்குகளும் பலவிதங்களில் பாவங்களும் நடப்பதற்கு வாய்ப்பான துறைகளில் ஒன்றுதான் இந்த ஆண் பெண் என்ற இரு சாராருடைய உறவுகள் அல்லது இவர்களுடைய பழகிக் கொள்வது அல்லது ஒரு இடத்தில் இவர்கள் கூடுவது சந்திப்பது, இது போன்ற விடயங்களும் முக்கியமாகவே பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய விடயங்களில் ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எமது ஊரிலே அல்லது எமது நாட்டிலே நடைபெறக்கூடிய நிறைய குற்றச்செயல்கள் அல்லது நிறைய கொலைகள், நிறைய வம்புகள், பிரச்சனைகளை பார்த்தால் அதில் அதிகமானவைகள் ஏதோ ஒரு தவறான ஆண் பெண்ணுக்கு இடையிலான தொடர்பு அல்லது ஆண்கள் பெண்களுக்கு இடையில் இஸ்லாம் சொன்ன வழிமுறை மீறப்பட்டு இஸ்லாம் சொன்ன தடைகள் எல்லாம் இவர்கள் நீக்கிவிட்டு மனம் போன போக்கிலே அவர்களுக்கு இடையிலான தொடர்புகளையும் அவர்கள்
அவர்களுக்கிடையிலான ஒன்று கூடல்களையும் இன்னும் பல உறவுகளையும் வைத்துக் கொண்டது காரணமாக இருப்பதை நாங்கள் அன்றாடம் அறிகின்றோம். பத்திரிகைகள் மூலமாக பல வழிகளிலாக அறிகின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஆண் பெண் என்ற இந்த இரண்டு இனங்கள் இருக்கின்றனவே, இந்த இரண்டு சாராருக்கிடையில் அல்லாஹ் ஒரு ஈர்ப்பை வைத்திருக்கின்றான். ஒரு ஆணினால் பெண் கவரப்படுவதும், ஒரு பெண்ணை பார்த்தால் ஆண் அந்த பெண்ணினால் கவரப்படுவதும் என்பது அல்லாஹ்வினால் வைக்கப்பட்டிருக்கும் ஒன்று. உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்காக, நன்மைக்காகத்தான் அல்லாஹ் அப்படி வைத்திருக்கின்றான். ஒரு இனம் மற்றொரு இனத்தின் பக்கம் கவரப்படுவதன் காரணமாக, அதன் மீது ஆசை வைப்பதன் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே அழியாமல் இந்த மனித சமூகம் பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே ஈர்ப்போ அல்லது அதே எதிர்ப்பால் கவர்ச்சி என்று சொல்லுவார்களே, அது இஸ்லாம் சொன்ன வழிமுறைகளுக்கு நெறிமுறைகளுக்கு ஏற்ப அந்த கட்டுப்பாடுகளுக்கு அமையத்தான் அது இருக்க வேண்டுமே தவிர, அதன் மூலம் வரக்கூடிய தேவையை நிறைவேற்ற இஸ்லாமிய அழகான வழிகளை, ஹலாலான வழிகளை வைத்திருக்க அதற்கு மாற்றமான அந்த ஈர்ப்போ தவறான வழிகளுக்கு இட்டுச் செல்லும் என்றிருந்தால், அல்லது தவறான வழிகளுக்கான எண்ணங்களை செயல்பாடுகளை மனிதர்களை கொண்டு வரும் என்றிருந்தால், அந்த வழிகள் எல்லாம் கட்டாயமாகவே தவிர்க்கப்பட வேண்டியவைகள் தான். இதன் அடிப்படையில் தான் எமது இஸ்லாம் இந்த ஆண் பெண்களுக்கு இடையிலான உறவுகள், அவர்களுக்கிடையிலான சந்திப்புகள், தொடர்புகள் எப்படி இருக்க வேண்டும், அப்படி வர வேண்டும் என்றிருந்தால் அதற்கான கட்டுப்பாடுகள் என்ன என்பதெல்லாம் தெளிவாக சொல்லி வைத்திருக்கின்றது. இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பும் கூட எமது சமூகத்தில் பரவலாக காணக்கூடிய ஆண் பெண்களுக்கு இடையிலான கலவன் அமைப்பும், எமது குடும்பங்களில் அல்லது எமது பலருடைய வீட்டுச் சூழல்களில் மகரம் உறவு, அந்நிய உறவு சம்பந்தப்பட்ட தெளிவு இல்லாமல், அல்லது தெளிவு இருந்தாலும் அதில் பீழிப்பும் கவனமும் இல்லாமல் செயல்படுவது பற்றி ஒரு சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த தலைப்பு எனக்கு இன்று தரப்பட்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஆண்கள் பெண்கள் சகஜமாக எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பழகுவது என்பது இன்றைக்கு எமது மனித சமூகத்துக்கு நன்றாகவே பழக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. எந்த ஒன்றிலும் ஆணின் பெண்ணின் கலப்பு இல்லாமல், அவ்விருவரும் இல்லாமல் ஒன்றையுமே காண முடியாமல் இருக்கின்றது. ஒரு தொலைக்காட்சியிலே செய்தி வாசிப்பதென்றிருந்தாலும் கூட ஒரு ஆணுக்கு அருகாமையிலும் ஒரு பெண்ணை வைத்து விடுகின்றார்கள். சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியை செய்வதாக இருந்தாலும் கூட அதிலும் அந்நிய ஆணும் பெண்ணும் கலந்து அவ்விருவரும் சிரித்து மகிழ்ந்துதான் அந்த நிகழ்ச்சியை செய்கின்றார்கள். இப்படி ஆண் பெண்கள் முறையில்லாமல் கலந்து ஒன்றாக இருந்து செயல்படுவது என்பது நாங்கள் எமது கண்களுக்கு நன்றாகவே பழக்கப்பட்டுவிட்ட ஒன்றாக பொதுவாகவே ஆகிவிட்டது. அதன் காரணமாக ஆண் பெண்களுக்கு இடையிலே இப்படியெல்லாம் கட்டுப்பாடு இருக்க வேண்டும், இன்னென்ன அமைப்பில் தான் அவர்களுடைய சந்திப்பு இருக்க வேண்டும், மகரமான ஆண்கள் வேறு, மகரம் அல்லாதவர்களுடனான தொடர்புகள் இருப்பது இப்படித்தான் என்றெல்லாம் பேசும் பொழுது, இப்படி நடந்தால் பாவம், பார்வையினால் பாவம் வருகின்றது, இன்னும் பல சந்தர்ப்பங்களில் பாவம் வருகின்றன என்றெல்லாம் சொல்லும் பொழுது சிலரதை ஆச்சரியமாக பார்ப்பார்கள். ஏனிதையெல்லாம் பேச வேண்டும் என்று கூட கேட்பார்கள். நன்றாகவே பழகி போன சில பாவங்கள் அது பாவம் அல்ல என்பதை போன்றே சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. அதை பாவம் என்று பேசக்கூடிய ஒருவன், அது கூடாது என்று பேசக்கூடிய ஒருவர் ஆச்சரியமாக பார்க்கப்படும் உலகத்தில் தான் நாங்கள் இன்று இருக்கின்றோம். என்ன செய்ய, இந்த காலம் அப்படி, இதுவெல்லாம் இப்பொழுது இப்படித்தான், இதையெல்லாம் நிறுத்த முடியாது, தவிர்க்க முடியாது, இவையெல்லாம் சுட்டிக்காட்டுவதனால் பிரயோசனம் இல்லை என்பதை போன்று எம்மில் பலர் மனதிலே நினைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பரவலாக பார்க்கின்றோம் இந்த ஆண் பெண்களுக்கு இடையிலான தவறான உறவுகள் அல்லது இஸ்லாம் சொன்ன கட்டுப்பாடுகளை மீறிய அவர்களது நடவடிக்கைகள் காரணமாக பல பிரச்சனைகள் வருகின்றன. குடும்பங்களுக்கிடையிலே, சமூகங்களுக்கு இடையிலே, இன்னும் பல தரப்பினர்கள் மத்தியிலே மிகப்பெரிய பிரச்சனைகளும் சிக்கல்களும் வருகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அவை எல்லாவற்றுக்கும் முன்னால் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட பாவம் அங்கு நிகழ்கின்றது என்றால் அல்லாஹ்வுடைய வெறுப்பு வருகின்றது.
அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லாமல் போகின்றதே, அல்லாஹ் அங்கு பாவத்தை எழுதுகின்றான் என்றிருந்தால் அது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பிரச்சனை தான், அது மிகப்பெரிய சுமக்க முடியாத பாரம் தான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஆண் பெண்களுக்கு இடையிலான கலப்பு என்று வரும் பொழுது அவர்கள் ஒன்றாக கட்டுப்பாடும் எந்தவிதமான ஒழுக்க நெறிகளையும் பேணாமலும் கலப்பது என்பது இன்று பரவலாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம், பாதையில் இறங்கினால், பொது போக்குவரத்து வண்டிகளிலே பஸ்களிலே ஏறினால், அல்லது அலுவலகங்கள் வேலைத்தளங்களுக்கு சென்றால், அல்லது படிக்கும் பாடசாலைகளை கூட பார்த்தால், கலவன் அமைப்பிலான முறைகள் பரவலாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த முறைகள் பரவலாக இருப்பது போலவே பலரது குடும்ப பின்னணிகளிலே, வீட்டு சூழல்களிலே மஹரம் அல்லாத அஜ்னபி என்று சொல்லப்படக்கூடிய அந்நிய ஆண்கள் வருவதும் போவதும் சாதாரணமாக பழகுவதும், அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் பொறுப்பாளிகளை விட்டு வைத்திருப்பதும், இதுவும் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பரவலாக பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, அந்த வழிமுறையை நாங்கள் நன்றாக எடுத்து பார்த்தால் விளங்கும். நபி அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆண்கள் வேறு பெண்கள் வேறாக இயங்கும் அடிப்படையில் தான் எல்லா விடயங்களுக்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள், எல்லா விடயங்களையும் நடத்தி காட்டியும் இருக்கின்றார்கள். ஆண்கள் பெண்கள் எந்தவிதமான கட்டுப்பாடும் இல்லாமல் சகஜமாக சாதாரணமாக ஒளிவு மறைவு இல்லாமல் உறவு மகரம் மகரம் அல்ல என்ற வித்தியாசங்களே இல்லாமல் பழகிக்கொள்ளும் அமைப்பில் கூடிக்கொள்ளும் அமைப்பில் நபி அவர்கள் எந்த நிகழ்ச்சியையுமே செய்யவில்லை என்பதை சுன்னாவிலே நாங்கள் தேடி பார்த்தால் தெரியும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சில பேர் இருக்கின்றார்கள் இப்படி குதர்க்கம் பண்ணுவார்கள், அல்லது ஏதோ தத்துவம் என்று சொல்லிக்கொண்டு உளவியல் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு சில நியாயங்களை இதற்கு கட்டிப்பார்கள். ஒரே அலுவலகத்தில் வேலைத்தளத்தில் ஆணும் பெண்ணும் கலந்து வேலை செய்தால் அதில் நன்மையாம். காரணம் என்ன என்றால், ஒரு பெண் இருக்கும் பொழுது அவளது கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அந்த ஆண் உற்சாகமாக வேலை செய்வாராம். அதனால் அங்கு உற்பத்தி அதிகமாகுமாம், அங்கு அவரது வேலை மூலமாக அந்த வேலைத்தளத்துக்கு பயன் அதிகமாக கிடைக்குமாம். ஒரு பாடசாலையிலே ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் ஒன்றாகவே வைத்து படிக்க வைத்து விட்டால் அந்த ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் போட்டியாக படிப்பார்களாம். ஒருவர் மற்றவரை கவர வேண்டும் முந்த வேண்டும் என்ற ஆர்வத்திலே அங்கு அவர்களுடைய படிப்பு கெட்டித்தனம் வளருமாம் என்றெல்லாம் அறிவீனத்தனமான நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத சிந்தனைகளையும் குதர்க்கங்களையும் பண்ணுபவர்கள் பல பேரை நாங்கள் பார்க்கின்றோம். பொதுவாகவே மேற்கு நாடுகளிலே அமெரிக்கா போன்ற ஊர்களிலே ஆண் பெண்கள் கலப்பது என்பது சகஜத்திலும் சகஜமாக இருக்கின்றது. அதை பார்த்துவிட்டு நாங்கள் நினைக்கின்றோம், அல்லது அதில் சில பேர் சொல்லுவதை கேட்டுவிட்டு நாங்கள் நினைக்கின்றோம், இதுவெல்லாம் பெரிய பாரதூரமான விடயம் அல்ல என்று. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் தேடி பார்த்தால் இப்படி அந்நிய ஆண்களும் பெண்களும் கலந்து இருப்பது, ஒன்றாக கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது என்பது, அதனால் பாதிப்புகளும் அதனால் நிறைய மோசமான பின்விளைவுகளும் வருது என்று ஒரு முஸ்லிம் சொன்னால் சில நேரம் நாங்கள் யோசிப்போம், இவர் மார்க்கப்பட்டு அதிகமாக இருப்பதனால் கொஞ்சம் கூடுதலாக பேசுகின்றாரோ என்று. ஆனால் அதே மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்த பிரபலமான அரசியல்வாதிகள், பிரபலமான உளவியலாளர்கள், மிக பிரபலமான சமூகவியலாளர்கள் பல பேர் சொல்லுகின்றார்கள், ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக வைத்துத்தான் எல்லா இடத்திலும் இயக்க வேண்டும். அது வேலைத்தளமாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலந்து பணியாற்றும் சந்தர்ப்பங்களிலே அங்கு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அப்பாவங்கள் நடப்பதற்கு அல்லது மோசமான குற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு மட்டுமல்ல, உண்மையிலேயே ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், பாடசாலைகளிலே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் கலந்து படிப்பதன் காரணமாக அவர்களுடைய உண்மையான ஆற்றல் வெளிக்கொண்டு வரப்படுவதில்லை. பிரத்யேகமாக ஆண்களுக்கென்று பிரத்யேகமாக பெண்களுக்கென்று நடத்தப்படும் பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலும் மாணவிகளுக்கு இடையிலும் கணவன் பாடசாலைகளுக்கு இடையிலும் நடத்தப்பட்ட ஆய்வுகளின்படி தனித்தனியாக இயங்கக்கூடிய பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் அவர்கள் நல்ல பெறுபவர்களை பெறுகின்றார்கள், அவர்கள் நல்ல கெட்டித்தனமாக செயல்படுகின்றார்கள் என்பதை அமெரிக்க அறிஞர்கள் கூட பகிரங்கமாக வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்று இப்படித்தான் நடக்கின்றது. இதையெல்லாம் நிறுத்த முடியாது என்று பேசுவதற்கு முன்னால் இதிலெல்லாம் உள்ள பாதிப்புகளை நாங்கள் உணர வேண்டும். உண்மையிலேயே
நமது இலங்கையில் கூட முஸ்லிம் அல்லாத பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த சில கல்விமான்கள் கூட இன்றைக்கு இப்படி குரல் கொடுக்கின்றார்கள், கலவன் பாடசாலைகள் நிறுத்தப்பட வேண்டும், தனித்தனியாக ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று பாடசாலைகள் இருக்க வேண்டும், கலவன் பாடசாலைகளினால் ஒழுக்கம் நன்றாகவே கெட்டு போய்விடுகின்றது, பாரதூரமான சமூக பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்றெல்லாம் அவர்கள் சொல்ல, எமது முஸ்லிம்களில் சில பேர் பிரத்யேகமாக இயங்கக்கூடிய பாடசாலைகளை கூட ஒன்றாக சேர்த்து கலவனாக்க வேண்டும் என்று சொல்வதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கின்றது. எமது பாடசாலைகளிலே பொறுப்பாக இருப்பவர்களில் சில பேருடைய நிலை என்ன தெரியுமா? நான் பொறுப்பாக இருக்கும் காலத்தில் இந்த பாடசாலை பரீட்சைகளின் பெறுபேறுகள் சிறந்த முறையில் வர வேண்டும், சிறந்த பெறுபேறுகளை எடுக்க வேண்டும் என்றிருந்தால் ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் ஒரே இடத்தில் சேர்ந்து அவ்விடத்திலே கெட்டித்தனமானவர்களை கூட்டி சிறந்த பெறுபேறை கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் அப்படி பேசக்கூடிய பொறுப்பாளர்கள் கூட இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்களும் பெண்களும் சகஜமாக கலந்து இயங்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் நபியுடைய சுன்னாவில் இருக்கும் சில விடயத்தை தொத்திக் கொள்ளுகின்றார்கள், அதை பிடித்துக் கொள்ளுகின்றார்கள். நபியுடைய பள்ளிக்கு பெண்கள் தொழ வரவில்லையா? பெருநாள் முசல்லாவுக்கு மைதானத்துக்கு ஆண்களுடன் கூடி பெண்களும் தொழவில்லையா? ஜும்மாவுக்கு பெண்கள் வரவில்லையா? அதுவெல்லாம் தடுக்கப்படவில்லையே என்று கூறிக்கொண்டு இவர்கள் கண்டபடி ஆண்களையும் பெண்களையும் கலக்கப்படுகின்றார்கள். உண்மையிலேயே நபி அவர்கள் அப்படி பெண்களுக்கு வர அனுமதித்த நேரத்தில் கூட பெண்களை வேறாகத்தான் வைத்தார்கள். அடிப்படையில் பெண்கள் பள்ளிக்கு வரும் விடயம் இருக்கின்றதே, நபி வீடுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். இரவில் அனுமதி கேட்ட பெண்ணுக்கு தடுக்க வேண்டாம் என்றுதான் சொன்னார்கள். பெண்களை பெரும் பெருவாரியாக பாராட்டி அவர்களுக்கு பள்ளிக்கு வர சொல்லி தூண்டவும் இல்லை நபி அவர்கள். அப்படித்தான் பள்ளிக்கு வந்தாலும் கூட இன்று வேலைத்தலங்களிலும் கலவன் பாடசாலைகளிலும் இன்னும் பல இடங்களிலும் கலந்திருப்பதை போன்று ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பள்ளிக்கு வந்து பெண்களும் தொழுதார்கள். நபி என்ன சொன்னார்கள் தெரியுமா? சப்புகளிலே ஆண்களுடைய சப்புகளிலே சிறந்த சப்பு முதலாவது சப்பு, ஆண்களுடைய சப்புகளிலே மோசமானது கடைசியாக இருக்கும் சப்பு, பெண்களுடைய சப்புகளிலே மிக மோசமானது அதில் முன்னால் இருக்கக்கூடிய முதலாவது சப்பு. அந்த பெண்களுடைய சப்புகளிலே சிறந்தது எது தெரியுமா? ஆக பின்னால் இருக்கும் கடைசி சப்பு என்றுதான் சொன்னார்கள். அங்கு கூட பெண்ணுக்கு நெருக்கமாக இருக்கும் நிலைமையில் ஆண்கள் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். நபியுடைய சுன்னாவை தேடுங்கள். தொழுது முடித்து விட்டு செல்லுகின்றார்கள் சஹாபாக்கள், சிறந்த மனிதர்கள். தொழுக என்ற மகத்தான அந்த அமலை செய்துவிட்டு வெளியே செல்லுகின்றார்கள். உள்ளம் தூய்மையடைந்த நிலையில், பாவங்கள் கிட்டத்தட்ட மன்னிக்கப்பட்ட நிலையில் வெளியே செல்லுகின்றார்கள். பாதையில் ஒன்றாக கலந்து செல்வதை பார்த்த நபி அவர்கள் அப்பொழுது கூட சொல்லுகின்றார்கள், அவர்களை பார்த்து, பெண்கள் ஒதுங்கி செல்லுங்கள், பாதையின் ஓரத்தால் செல்லுங்கள், ஆண்கள் பாதையின் நடுவில் செல்லுங்கள், இரண்டு தரத்தாரும் கலந்து செல்ல வேண்டாம் என்று தடுக்கின்றார்கள். அதை ரிவாயத்து செய்யும் சஹாபி சொல்லுகின்றார், நபி இப்படி சொன்னவுடன் சில பெண்கள் பாதையில் மிக ஓரத்துக்கே சென்று விட்டார்கள். பாதையின் அருகில் இருக்கக்கூடிய மதில்களிலும் அந்த வேலிகளிலும் அவர்களுடைய புடவைகள் சிக்கிக் கொள்ளும் அளவுக்கு பாதையில் ஒட்டிக்கொண்டு அவர்கள் ஓரத்தில் சென்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் பெண்களுக்கு அனுமதி கொடுத்தது கூட ஆண் பெண் என்பதை கண்டபடி கலப்பதற்காக அல்ல. அப்படித்தான் ஆண்கள் பெண்கள் சந்தித்துக் கொண்டாலும் கூட இஸ்லாம் பொதுவாக ஒரு கட்டளையை சொல்லுகின்றது, ரத்துல் பசர் என்ற பாவத்தை பார்வையை தாழ்த்திக் கொள்வது என்பது. ஒரு பெண் முகத்தை மூடி வருகின்றாரா வரவில்லையா, அவள் நல்லபடி உடலை மறைத்திருக்கின்றாளா இல்லையா என்பது வேறு, ஆனால் எப்படி இருந்தாலும் அவரை பார்ப்பது கூடாது என்பது வேறு, முகத்தை மூடுவது கடமையா இல்லையா என்பது வேறு, திறந்திருந்தாலும் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை என்பதுதான் உண்மை. அல்லாஹ் குர்ஆனிலே இரண்டு சாராருக்குமே சொல்லுகின்றான், மூமின்களுக்கு சொல்லுங்கள், ஆண்களுக்கு அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள சொல்லுங்கள், பாவமான பார்வைகளை பார்க்க வேண்டாம் என்று சொல்லுங்கள், மூமினான பெண்களுக்கும் அதை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, மூமினான பெண்களும் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அதற்கு கட்டளையிடும்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்றான், அந்த பெண்கள் ஆண்களை பார்க்காமல் பார்வையை தாழ்த்துவது மட்டுமல்ல அவர்களுடைய அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடாது, அந்த பெண்கள் முறையில்லாமல் உடுத்துக் கொண்டு செல்வதனால் சமூகம் சீரழிய போகின்றது, அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே பார்வையை தாழ்த்திக் கொள்வது என்ற ஒரு கடமை இருக்கின்றது. ஒரு பெண் அவளை மறைத்து செல்லுகின்றாளா இல்லையா, அலங்கரித்துக் கொண்டு ஒரு பெண் வந்துவிட்டாள் என்பதனால் அது அவருடைய குற்றம், அதனால் எமக்கு பார்க்க முடியும் என்று அர்த்தம் அல்ல. பார்வையை தாழ்த்துவது
என்பது இஸ்லாம் சொன்ன கட்டளைகளில் ஒன்று. ஆனால் அந்நிய பெண்களை பார்க்க முடியுமா முடியாதா, யார் யார் ஒரு பாணை அல்லது ஆண் பெண்ணை எப்படி பார்க்கலாம் என்பதையெல்லாம் நாங்கள் எங்கே தெரியுமா தேடுகின்றோம். ஆச்சரியம் அதுதான், வஃபாத்து ஏற்பட்டு ஒரு மையத்தை விழுந்து அந்த மையத்து வீட்டிலே ஒரு பெண் இதா இருந்தால் அந்த நேரத்தில் தான் இந்த சட்டத்தை அதிகமாக தேடுகின்றார்கள். அந்த பெண்ணை யார் யாரெல்லாம் பார்க்கலாம், இன்னாரெல்லாம் பார்க்க கூடாது என்றெல்லாம் சட்டத்தை தேடுகின்றார்கள். உண்மையிலேயே அல்லது ஒரு மையத்தை விழுந்து ஒருவர் மரணமாகி அந்த மையத்தை பார்ப்பதற்கு யாராவது வந்தால் யார் இந்த மையத்தை பார்க்கலாம், யார் பார்க்க கூடாது என்பதை பேசுகின்றார்கள். ஆனால் ஆண் பெண்ணை ஒருவருக்கொருவர் பார்ப்பது, யார் பார்க்கலாம் பார்க்க கூடாது என்பது மௌத்தான பின்னால் மட்டும் உள்ள சட்டம் அல்ல, அல்லது இத்தா காலத்துக்கு மாத்திரம் உள்ள சட்டம் அல்ல, அது என்றைக்குமே உரியது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த கலவன் அமைப்பு என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அந்த சூழல்களிலே இஸ்லாம் சொன்ன கடுமையான கட்டுப்பாடுகள் கவனமாக பேணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே சூழலிலே அல்லது இதே பின்னணியில் வரக்கூடிய இன்னும் ஒரு பிரச்சனை தான் எமது சமூகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். பலருடைய வீடுகளிலே பல குடும்ப சூழல்களிலே இந்த ஆண்கள் வீடுகளுக்கு வருவது என்பது, வீட்டில் உள்ள பெண்களுடன் சந்திப்பது கதைப்பது என்பது, அல்லது வீட்டில் இருப்பது என்பதை பொறுத்தவரையில் மகரமான ஆணும் மகரமல்லாத ஆணுக்கும் இடையில் வித்தியாசமே இல்லாமல் அதை அனுமதித்து விடுகின்றார்கள். மகரம் யார், மகரம் அல்லாதவர் யார் என்ற அறிவு கூட சில பேருக்கு இல்லாமல் இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்நியர்கள் என்று சொல்லுவதை சில பேர் தவறாக விளங்கிக் கொள்ளுகின்றார்கள். உண்மையிலே மகரம் என்றால் என்ன, திருமணம் முடிப்பதற்கு ஹராமான ஒருவர், ஒரு ஆணுக்கு பெண் அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆண் என்ற திருமணம் முடிக்க ஹராமான ஒருவர். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றிருந்தால் மிகவுமே நெருக்கமான ஒரு உறவுதான். சில பேர் தொட்டால் உருமுறியாது என்று கூட அதை அடையாளப்படுத்துவார்கள் இலேசிக்கு. அந்த மகரம் உறவு உருவாகும் எப்படி தெரியுமா, ஒன்றில் இரத்த உறவுகளின் மூலமாக உருவாகலாம், அதுவும் எல்லா உறவுகளும் அல்ல, அல்லது பால்குடி முறையாக ஒரு செவிலித்தாயிடம் பால் குடித்து ஒரு பிள்ளை வளர்ந்ததனால் அதன் மூலம் சில மகரம் உறவுகள் உருவாகலாம், அல்லது திருமணத்தின் மூலமாக உருவாகலாம். ஆனால் அதன் மூலமாக கூட யார் யார் மகரம் என்பது மிக மிக தெளிவாக சந்தேகத்துக்கே இடமில்லாமல் மிக தெளிவாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனால் எம்மில் சிலரை பொறுத்தவரையில் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா, மகரம் என்பவருக்கு மாற்றமானது அந்நிய ஆண் என்று சொன்னால் சில பேர் நினைக்கின்றார்கள் அந்நியர் என்றால் மாற்று மதத்தினவர்கள், முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் தான், அவர்களுக்கு முன்னால் தான் போகக்கூடாது அல்லது அவர்கள் தான் கண்டபடி வீட்டுக்குள் நுழையக்கூடாது என்று இன்னும் பல பேர் நினைக்கின்றார்கள். அந்நியர் என்றால் யார் தெரியுமா, எனக்கு எமது குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர், எனக்கு எந்த விதத்திலும் உறவில் சிக்கப்படாதவர், அவர்தான் அந்நியர் என்று நினைக்கின்றார்கள். அந்நியர் என்றால் எமது உறவினர் அல்லாதவர், யாரெல்லாம் எமது உறவினர்களோ அவர்கள் எல்லாம் எமக்கு மகரம்கள் என்பதை போன்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்நியர்கள் என்பது, அந்நியர்கள் என்பது உதாரணத்துக்கு தனது சொந்த பெரியப்பாவின் மகன் கூட ஒரு பெண்ணுக்கு அந்நியர் தான், நெருக்கமான உறவுதான், ஆனால் அவரும் அந்நியர் தான். தனது சொந்த சாட்சியின் மகள் கூட ஒரு ஆணுக்கு அந்நியர் தான், அந்நிய பெண் தான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மகரமை விளங்குவதில் சில நேரத்தில் குழப்பிக் கொள்ளுகின்றோம், அல்லது அந்நியர் என்பதை தவறாக நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அந்நியர் என்று வந்துவிட்டால் ஒரு ஆணுக்கு பெண்ணோ அல்லது பெண்ணுக்கு ஆணோ, அந்நியர் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு இடையிலான உறவோ அல்லது சந்திப்போ இவைகள் எல்லாம் மிக கட்டுப்பாடாகவே நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிகவுமே வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது. எமது பலருடைய வீட்டுச் சூழல்களிலே பெண்கள் இருக்கும் இடங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து சாதாரணமாக மிக சகஜமாக அந்நியர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உறவு முறையிலான ஆண்கள் பல பேர் பழகுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில பேர் இப்படி சொல்லுவார்கள், அவரை போய் அந்நியர் என்று சொல்லுகின்றீர்களே, அவரை நான் நானா என்றுதான் சொல்லுகின்றேன், அவர் என்னை தங்கச்சி என்றுதானே சொல்லுகின்றார். சில பெற்றோர்கள் கூட சொல்லுவார்கள், சிறு வயதிலிருந்தே நானா தங்கச்சி என்றே சொல்லி பழகிவிட்டார்கள், பெரியப்பாவின் மகன் அல்லவா அல்லது சாச்சாவின் மகன் தானே என்றெல்லாம் நானா என்று சொல்லிவிட்டால் மகரமாகிவிட மாட்டார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சில நல்ல உறவுகளை பெயராக சொல்வதனால் எல்லாமே மகரமாக மாறிவிடாது. பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த பெண்கள் இருக்கின்றார்களே, தனது கணவனுக்கும் அவர்கள் நானா என்றுதான் சொல்லுவார்கள் அவர்களின் பாஷையில், அதனால் அவர் சகோதரர் என்று அர்த்தம் அல்ல. எனவே நானா என்ற தம்பி என்றே தங்கச்சி என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் மகரமாகிவிட முடியாது. ஒன்றாக சிறுவயதிலிருந்து வளர்ந்து விட்டார்களே என்பதற்காக அவருக்கு அனுமதி என்று சொல்ல முடியாது. வீட்டு சூழல்களில்
வேண்டும். சரி, இதை பேசப்படாமல் இருந்தால் என்னதான் நடக்கப் போகின்றது, பெரிதாக ஏதாவது நடந்து விடுமா என்று நாங்கள் கவலையினமாக இருக்க பார்க்கலாம், சில பேர் இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? பல வீடுகளில் பல சந்தர்ப்பங்களிலே முறையில்லாத இந்த அனுமதிகள் அல்லது அஜ்னபியான அந்நிய ஆண்களுடைய வருகைகள் அவர்களுடைய சந்திப்புகளின் காரணமாக பல பிரச்சனைகள் வருகின்றன. சில பேர் தன்மானத்துக்கு பயந்து அதை மூடி வைத்து விடுகின்றார்கள். பல பெண்கள், பொதுவாகவே நாங்கள் பார்க்க வேண்டும், பரவலாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இருக்கின்றனவே, அதிலும் குறிப்பாக பாலியல் ரீதியிலான வன்முறைகள் இருக்கின்றனவே, அவைகள் அதிகமாக நடப்பது யாரால் தெரியுமா? பாதையில் திரியக்கூடிய ஒரு ரவுடியினால் அல்ல. பெரும்பாலும் தவறாக நாங்கள் அனுமதிக்கக்கூடிய எமது உறவினர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் மூலமாகத்தான் அது ஏற்படுகின்றது. இப்படி பேசும் பொழுது சில பேர் நினைக்கின்றார்கள் அல்லது சொல்லுகின்றார்கள், என்ன அன்பாக பழகக்கூடிய நல்ல நோக்கத்துடன் பழகக்கூடியவர்களுக்கு இடையிலே தப்பான எண்ணத்துடன் பேசுகின்றார்களே, இது தவறான எண்ணம் அல்லவா? இப்படியெல்லாம் கெட்ட எண்ணம் வைக்கக்கூடாது என்று சில பேர் நினைக்கலாம். கெட்ட எண்ணமா நல்ல எண்ணமா என்பதற்கெல்லாம் அப்பால் சில நேரத்திலே எல்லாமே கெட்டு போய்விடுகின்றது. எல்லோருமே நல்லவர்கள் தான், அவர்களுக்கான சந்தர்ப்பம் அமையும் வரைக்கும் சைத்தான் அவர்களை தூண்டி விடுவான் என்பதுதான் உண்மை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, யாராவது அந்நிய என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் பேசிவிட்டால் அவர்கள் இருவரும் பாவிகள், அவர்கள் இருவரும் கெட்ட வேளையிலே தவறான நடத்தையில் ஈடுபடுகின்றார்கள், அதற்காகத்தான் பேசினார்கள் என்ற அர்த்தம் அல்ல. நல்ல நோக்கத்தில் பேசுபவர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று இல்லை, வரக்கூடிய போகக்கூடிய எல்லோருமே தவறான எண்ணத்துடன் வரக்கூடியவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் கூட இஸ்லாம் இருக்கின்றதே, இஸ்லாம் சொல்லும் வழிமுறைகளில் ஒன்றுதான், ஆபத்து வருவதற்கு முன்னால் முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை செய்து கொள்ள வேண்டும். அப்படி நடவடிக்கைகளை செய்து கொண்டால் பல பின்னால் வரக்கூடிய தலையீடுகளையும் பிரச்சனைகளையும் எமக்கு தவிர்த்து கொள்ள முடியும். பல சூழல்களில் நாங்கள் இதை பார்க்கின்றோம். நபி அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், பெண்கள் இருக்கும் இடங்களுக்கு நீங்கள் போக வேண்டாம் என்று அதை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் திருப்பி கேட்டார்கள், நானா திருமணம் செய்திருக்கின்றார் ஒரு வீட்டிலே, மைனி அந்த வீட்டிலே இருக்கின்றார், அந்த வீட்டுக்கு தம்பிக்காரனுக்கு செல்லலாமா என்பதை போன்றுதான் கேட்டார்கள். ஹமு என்றால் யார் தெரியுமா? திருமணத்தின் மூலம் வரக்கூடிய உறவு. உதாரணத்துக்கு மச்சான் என்று சொல்லுங்கள், அந்த மச்சானுக்கும் போக முடியாதா என்றுதான் சஹாபாக்கள் கேட்டார்கள். நெருங்கிய உறவல்லவா, நானாவின் வீட்டுக்கு அவர் போவதும் குறையா, மதினி இருக்கும் பொழுது அவருக்கு போவதற்கு அனுமதி இல்லையா என்று கேட்க நபி ஒரு ஆச்சரியமான பதிலை சொன்னார்கள். அல்ஹமுல் மௌத்து, அந்த உறவுக்காரன் இருக்கின்றானே அவன் தான் மிகப்பெரிய நாசம் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய நாசமும் மோசமும் அவனினால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த உறவை கொச்சைப்படுத்துவதாகவோ இதிலெல்லாம் தவறான எண்ணம் வைப்பதாகவோ அர்த்தம் அல்ல. எல்லாமே நல்லபடி நடக்கும் வரை பிரச்சனை இல்லை தான். ஆனாலும் கூட தனது நானாவின் வீட்டை பற்றி நன்றாக தெரிந்த, எப்பொழுது இருப்பார் எப்பொழுது இருக்க மாட்டார் என்பதை நன்றாக உணர்ந்த ஒரு உறவுக்காரர் அந்த வழிக்காரர் செல்லும் பொழுது சில நேரம் மனதிலே பாவ எண்ணங்கள் வந்துவிட்டால் அந்த பாவம் நடப்பதற்கு அவருக்கு மிகவுமே வாய்ப்பாக போய்விடும். அதனால் தான் நபி அவர்கள் முன்னெச்சரிக்கையாக வேண்டாம் என்று சொன்னார்கள். வருபவர்கள் செல்பவர்கள் எல்லாம் பாவிகள், கெட்டவர்கள் என்ற அர்த்தம் அல்ல, கெட்டுவிடக் கூடாது என்பதுதான் மிக முக்கியமானது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பார்க்கின்றோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்குமே நடவடிக்கைகளில் சிலதை முன்னேற்பாடாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக எம்மில் சிலருக்கு இப்படி ஒன்று, அதாவது அவர் அந்த வீட்டுக்கு வந்து போயிருக்க அவர் உறவுக்காரர் தான், இல்லை என்று இல்லை, திடீரென்று அந்த வீட்டு பெண்கள் நீங்கள் எல்லாம் உள்ளே வரக்கூடாது, கண்டபடி வர முடியாது, நாங்கள் மறைந்திருக்க வேண்டும், உங்களுக்கு முன்னால் இருக்க முடியாது என்று அவர்கள் மார்க்கப்பற்றி பேசும் பொழுது சில ஆண்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பொத்துக்கொண்டு கோபம் வந்துவிடும். என்ன, நாங்கள் கெட்டவர்களா? எங்களை பார்த்து பார்த்தவுடனே முகத்தை மூடுகின்றீர்களே, நாங்கள் என்ன காடையர்களா, நாங்கள் பாவம் செய்யவா வந்தோம் அன்றெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். இது பிழையானது சகோதரர்களே. நாங்கள் பாவம் செய்கின்றோம் என்பது அல்ல காரணம், அவர்கள் கடமையை செய்கின்றார்கள் என்றிருந்தால் நாங்கள் அதை விளங்கி மார்க்கம் என்று விளங்கி நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இங்கு சில தவறான எண்ணங்களோ அல்லது சில தவறான அணுகுமுறைகளோ எமது பலருடைய குடும்பங்களுக்கு மத்தியில் ஏற்படுவதை நாங்கள் அறிகின்றோம். அடுத்ததாக மகரம் அல்லாத ஆண்கள், மகரம் அல்லாத பெண்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்வதோ அவர்களிடம் அவர்களுக்கு முன்னால் நிற்பதோ அப்படி கூடியிருப்பதோ கதைப்பதோ தனித்திருப்பதோ கூடாது என்று சொல்வதனால் நாங்கள் இப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது. உறவினர்களின் மகரமை மாத்திரம் தான் வீட்டுக்கு அனுமதிக்க வேண்டும்,
வேண்டும், மற்ற உறவினர்களை வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. உறவுகளை பேணத்தான் வேண்டும், அவர்கள் வர நாங்கள் போக உறவுகள் வளரத்தான் வேண்டும். ஆனால் இந்த எல்லைகள் கவனமாக பேணப்பட வேண்டும். அவர்கள் பெண்கள் இருக்கும் இடத்துக்கு வரக்கூடாது என்று சொல்வதனால் அவர்களுடன் உறவு வைக்கக்கூடாது, தொடர்பு வைக்கவே கூடாது, சொந்தத்தை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. சொந்தத்தை பாராட்டுவதில் ஒரு எல்லை இருக்கின்றது. மார்க்கம் சொன்ன எல்லைகள் பேணப்பட வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் பாவமான எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது என்று சொல்லும் விடயத்திலே இஸ்லாம் மிக கவனமாக இருக்கின்றது. மனிதனின் மனம் மகா வித்தியாசமானது. எல்லோரிடமும் கேட்டாலும் எனது மனம் துப்புரவு என்றுதான் எல்லோருமே சொல்லுவார்கள். ஆனால் அந்த மனதை துப்புரவாக பாதுகாத்துக் கொள்வது என்பது மிக பொறுப்பானது. அதனால் தான் இஸ்லாம் அந்த மனதில் சஞ்சலத்தை கொண்டு வரக்கூடிய, சபலத்தை கொண்டு வரக்கூடிய எல்லாவற்றையுமே தடுத்து வைத்திருக்கின்றது. எந்த அளவுக்கு தெரியுமா, எந்த அளவுக்கு தெரியுமா, முன்னெச்சரிக்கை இஸ்லாத்திலே மகரமான இரத்த உறவுகளுக்கு இடையில் கூட அவர்கள் ஒரு வயதுக்கு வந்து பருவம் அடைந்து ஒரு பருவத்துக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு இடையில் கூட குறிப்பிட்ட இடைவெளி இருக்கத்தான் வேண்டும். நானாவுக்கும் தங்கச்சிக்கும் இடையில் கூட குறிப்பிட்ட ஒரு இடைவெளி இருக்கத்தான் வேண்டும். மகரமான உறவு எந்த பிழையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. சொந்த நானா தான், சொந்த தம்பிதான், சொந்த நானா தம்பிதான், அல்லது சொந்த தாத்தா தங்கச்சி தான், ஆனாலும் கூட குறிப்பிட்ட ஒரு பருவம் இருக்கின்றது. வித்தியாசமான உணர்வுகள் நிறைய இளம் பருவத்து வாலிபர்களும் பெண்களும் அவர்கள் கெட்டுப்போவது கெட்டுப்போக வேண்டும் என்பதற்காக அல்ல, கெட்டுப்போக வேண்டும் என்பதற்காக அல்ல, பாவத்தில் ஈடுபட வேண்டும், நான் கெட்டுவிட வேண்டும், ஒழுக்கம் இல்லாதவனாக மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் மாறுவதல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையில் பல பேர் அப்படி மாறிவிடுகின்றார்கள், பிறகு அதிலே பழகிவிடுகின்றார்கள். நிறைய பேர் கெட்டு விடுவதுடைய பின்னணி பெற்றோருடைய கவனீதமாக இருப்பதை பார்க்கின்றோம். இஸ்லாம் முன்னெச்சரிக்கையாக நடக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்களே, தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது உங்களது பிள்ளைகளுக்கு 7 வயது ஆகினால் அவர்களுக்கு தொழும்படி ஏவுங்கள், அவர்கள் 10 வயதாகியும் தொழாவிட்டால் தொழாததற்காக 10 வயதாகியும் தொழாமல் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொந்த உறவுகள் தான், சொந்த கூட பிறந்த சகோதரர்களும் சகோதரிகளாக இருந்தாலும் கூட 10 வயதை அடைந்து விட்டால் படுக்கையில் அவர்களை பிரித்து போடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்களே. மகரம்களுக்கு இடையில் கூட சரியான ஒரு இடைவெளி வர வேண்டும், அந்தந்த பருவத்தில் வந்துவிட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. காரணம் தப்பெண்ணம் அல்ல, ஒருவரை பற்றி தவறாக நினைப்பது அல்ல, தவறு வந்துவிடக் கூடாது என்பதுதான். அதற்காகத்தானே முன்னெச்சரிக்கை என்பது. அவர் பேரிடலாக நடக்கப் போகின்றார் என்பதனால் எம்மீது சந்தேகம் வைக்கின்றார் என்று அர்த்தம் அல்ல. எமது தெருவிலே பலரும் வசிப்பார்கள். இரவு வந்துவிட்டால் நாம் எமது கதவை பூட்டி அதற்கு தாளிட்டு அதை கவனமாக பூட்டிவிட்டு தான் தூங்குவோம். அடுத்த வீட்டுக்காரர் வந்து, என்ன நாங்கள் கள்ளர்களா, உங்களுடைய வீட்டை நீங்கள் ஏன் மூடி வைத்துக் கொண்டு தூங்குகின்றீர்கள், இந்த தெருவிலே நல்லவர்கள் தானே இருக்கின்றார்கள் என்று கேட்டால் அது மடத்தனமான அறிவீனமான கேள்வி சகோதரர்களே. காரணம் என்ன தெரியுமா, வீடு திறந்து இருந்தால் கள்ளர்கள் அடுத்தாப்பில் இருக்கின்றார்கள் என்பதற்காக வீட்டை மூடுவது அல்ல. வீடு சும்மா திறந்திருந்த வழியில் போகக்கூடிய நல்லவன் கூட சில நேரத்தில் கள்ளனாக மாறிவிடலாம். இதற்குத்தான் முன்னெச்சரிக்கை என்பது. இதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆண் பெண் சம்பந்தப்பட்ட விடயங்களே ஆண்கள் பெண்களுக்கு இடையிலான விடயங்களிலே இன்னும் ஒன்றுதான், அந்நிய ஆண்களும் பெண்களும் தனித்து இருப்பது என்பது. ஒரு ஆண் அந்நிய ஒரு பெண்ணுடன் தனித்திருப்பதற்கு எந்த சந்தர்ப்பத்திலுமே பொதுவாக அனுமதி கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு ஆண் இன்னொரு அந்நிய பெண்ணுடன் தனித்திருக்கக் கூடாது. காரணம் என்ன தெரியுமா, தனித்து இருக்கும் பொழுது மூன்றாவதாக அங்கு சைத்தான் வந்து விடுவான். பாவமான எண்ணங்கள், பாவமான பார்வைகள், சில நேரத்தில் அதை தொடர்ந்து பாவமான தொழில்கள் என்று பலருக்கும் போய் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் நபி அவர்கள் அதை முற்றாகவே நிறுத்திவிட்டார்கள். தனித்திருக்க வேண்டாம் என்று நாங்கள் நினைக்கலாம். அந்நிய ஆணும் பெண்ணும் தனித்திருப்பது ஏதோ ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே போய் ஒரு அறையிலே இருப்பது மாத்திரம் தான் என்று, அப்படியல்ல. மற்றவர்கள் காணாத சூழலில், அவர்கள் சுதந்திரமாக இருக்க வாய்ப்பான சூழலில் தனித்து இருப்பதற்கான எந்தெந்த இடங்கள் இருக்கின்றனவோ அது எல்லாவற்றிலுமே அது கூடாதுதான். ஆனால் சமூகத்தில் பலருடைய வாழ்க்கையிலே அந்நிய பெண்ணுடன் தனித்திருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் வருகின்றன. சில பெண்கள் இருக்கின்றார்கள் அந்நிய ஆண்களுடன், அந்த டிரைவர்மாருடன் வாகனத்திலே ஏறி தனியாகவே பயணம் செய்வார்கள். அது கூட அந்நிய ஆணுடன் தனித்திருப்பதாகத்தானே அர்த்தம். அதே போன்று சில ஆண்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய வாகனங்களிலே அந்நிய பெண்களை தனியாக அவர்களை அழைத்து செல்வார்கள். பாவத்துக்கு அழைத்து செல்வது என்று அர்த்தம் அல்ல.
அல்ல. அப்படி தனியாக இருப்பதே பாவம் என்பதை நாங்கள் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சில பேர் தனது கடைகளிலே பெண்களை வேலைக்கு அமர்த்துவார்கள், அதற்கு பல காரணங்கள் சொல்வார்கள். ஆண் பிள்ளைகளாயிருந்தால் கட்டுப்படுவதில்லை, நேரத்துக்கு தொழிலுக்கு வருவதில்லை, நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டும். பெண்களை வைத்து விட்டால் கட்டுப்பாடாக இருப்பார்கள், கொஞ்சம் சம்பளம் கொடுத்தாலும் பெற்றுக் கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லி பெண்களை வேலைக்கு அமர்த்துவார்கள். அடிப்படையில் ஒரு பெண் தொழில் செய்வது பிழையல்ல, ஒரு பெண் வியாபாரம் செய்வது பிழையல்ல. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கின்றது தெரியுமா? வியாபார தலங்களிலும் பல இடங்களிலும் பெண்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது வெறுமனே கவர்ச்சிக்காக அமர்த்தப்படுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இப்படி தவறாக தனித்திருக்கும் முறையும் வருகின்றது. கடையிலே முதலாளி மாத்திரம் அந்த பெண்ணுடன் இருக்கும் பொழுது அந்நிய பெண்ணுடன் தனித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பமாகத்தானே அது கருதப்படும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதிப்பக்கூடிய சகோதரர்களே, எனது மனதிலே குற்றமில்லை என்று பேசுவது அது அறிவீனத்தனமானது. எனக்கு எனது மனைவியை நம்பிக்கை, எனக்கு எனது பிள்ளையை நம்பிக்கை, யார் சொன்னாலும் பரவாயில்லை, எனது பிள்ளை கெட்டுப்போக மாட்டாள் என்று மார்த்தட்டிய பல பேர் பிற்காலத்திலே தலை குனிந்து அவமானப்பட்ட சம்பவங்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். எமக்கு எமது பிள்ளை நம்பிக்கை தான், உண்மையிலே எமது பிள்ளைகள் அடிப்படையில் நல்ல பிள்ளைகள் தான். மனைவியின் மீது சந்தேகம் கொள்வது பிழையான ஒன்றுதான், மனைவி நம்பிக்கையானவள் தான் அடிப்படையில். இப்படியெல்லாம் நடவடிக்கை எடுப்பது என்பது நம்பிக்கை குறைவோ சந்தேகம் என்ற அர்த்தமல்ல, இதுவெல்லாம் முன்னெச்சரிக்கைகள். இந்த மாதிரி நடவடிக்கையினால் பல குடும்பங்கள் சீரழிந்து போனதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தானே சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றானே, அந்த பெரிய நபியுடைய மனைவிமார்கள் விடயத்தில், அந்த பெரிய நபியுடைய மனைவிமார்கள் விடயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? இதா சஅல்துமூஹுன்ன மதான் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். அந்த பெண்களிடத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கேட்கப் போனால் திரை மறைவுக்கு பின்னால் இருந்தே கேளுங்கள் என்று சொல்லுகின்றானே. அன்றைக்கு அந்த ஆயத்து இறங்கியது யாருக்கு தெரியுமா? அப்பொழுது அந்த சஹாபாக்களுக்கு, சிறந்த மனிதர்கள், அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். அடிப்படையில் இது யாருடைய விடயத்தில் தெரியுமா? அந்த நபியுடைய மனைவிமார்கள் விடயத்தில். நல்ல பெண்கள், நல்ல பெண்கள், நல்ல மனிதர்கள் தான். ஆனாலும் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? தாலிக அத்ஹரு லிகுலூபிக்கும் வகுலூபிஹின்ன. அப்படி நீங்கள் அப்படி மறைந்திருந்து திரைக்கு பின்னால் இருந்து அவர்களிடத்தில் உமது தேவைகளை கேட்டு பொருட்களை கேட்டுக் கொள்வதுதான் உங்களது உள்ளங்களுக்கும் அந்த பெண்களது உள்ளங்களுக்கும் சிறந்தது அதுதான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னும் ஒரு இடத்திலே அந்த பெரிய நபியுடைய மனைவிமார்களை பார்த்து, கண்ணியமான அந்த பெண்களை பார்த்தே அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தஹதன பில் கௌலி. அன்னி ஆண்களுடன் பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் குலைந்து உங்களுடைய சத்தத்தை லேசாக்கி அப்படி பேச வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கெட்ட நோக்கத்தில் பேச மாட்டீர்கள், ஆனாலும் கேட்பவர் என்ன தெரியுமா செல்வார்? மனதிலே கெட்ட இல்லை என்னமுள்ள அந்த ஆண் தவறாக உங்களை நினைத்து விடுவார், தவறான விடயத்திற்கு நீங்கள் தூது அனுப்புவதாக நினைத்துக் கொள்வார் என்று அல்லாஹ் தடுத்து விடுகின்றான். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற விடயங்களை பேசும் பொழுது சில பேர் முகம் சுழிப்பார்கள், என்ன இதையெல்லாம் சொல்லுகின்றார்கள், இப்படியெல்லாம் நடக்குமா, புனிதமானது என்று சொல்லப்படுவது போன்ற நல்ல உறவுகளுக்கிடையிலே தவறான எண்ணங்களை வைப்பதா என்று? தவறான எண்ணங்கள் வைப்பது அல்ல. முதலாவது இஸ்லாத்தின் கட்டளை, அல்லாஹ்வின் கட்டளை, நபி காட்டி தந்த முறை. எனவே இதற்கு அப்பால் எனது மனம் துப்புறவோ எனக்கு நம்பிக்கை என்றெல்லாம் பேசுவதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. அடுத்ததாக இது முன்னெச்சரிக்கையான ஒரு நடவடிக்கை. பல சந்தர்ப்பங்களில் மார்க்கம் மீறப்பட்ட இடங்களிலே பல மோசமான விளைவுகள் வந்து சில பேர் கஷ்டப்படுவதை நாங்கள் பரவலாகவே பார்த்திருக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்று பெண்கள் விடயத்தில் இன்னும் ஒன்றுதான். ஒரு பெண் ஊரை விட்டு வெளிக்கிளம்பி பயணம் போவது என்றிருந்தால் தனது கணவன் அல்லது மகரமான ஒரு ஆண் உறவு இல்லாமல் அவள் செல்லக்கூடாது. ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அது ஹஜ்ஜுடைய பயணமாக இருக்கலாம், உம்ராவுடைய பயணமாக இருக்கலாம். அந்த பெண்ணை மகரம் இல்லாமல் அனுப்புவது கூடாது. கணவனோ மகரமான ஒரு ஆணோ பயணம் என்று வந்துவிட்டால் ஊரை விட்டு வெளியே செல்வது அந்த பயணத்திற்கு கட்டாயம் அந்த துணை இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு தெரியுமா? நபியிடத்தில் ஒருவர் வந்து சொல்லுகின்றார், யார் ரசூலல்லாஹ், ஜிஹாதுக்கு போவதற்கு யுத்தத்துக்கு செல்வதற்கு நான் பெயர் கொடுத்திருக்கின்றேன், அதிலே எனது பெயர் பதியப்பட்டிருக்கின்றது, நான் யுத்தத்துக்கு செல்ல தயாராகின்றேன், எனது மனைவி ஹஜ்ஜுக்கு பயணமாகி புறப்பட்டு சென்று விட்டாள் என்று சொல்ல நபி அவர்கள் சொன்னார்கள், யுத்தத்துக்கு போக வேண்டாம், நீ போய் உனது மனைவியுடன் சேர்ந்து அவளுடன் இருந்து நீ ஹஜ்ஜு செய் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கணவனை திருப்பி அனுப்புகின்றார்கள்.
என்றிருந்தால் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இது போன்ற விடயங்களை பேசும் பொழுது எமது பிள்ளைகளை படிக்க அனுப்புவது, டியூஷன் அனுப்புவது, இன்னும் பல காரியங்களுக்காக அனுப்புவது என்று வரும் பொழுது எமது பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை குறிப்பாக நாங்கள் தனியாக அனுப்புகின்றோமே, நம்பிக்கை என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சும்மா இருந்து விடுகின்றோமே, இது பொறுப்புணர்ச்சி அல்லாத செயல் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சில பேர் இப்படி கேட்பார்கள், இப்படியெல்லாம் துணையாக போவது என்றால் சாத்தியம் அல்ல அல்லவா, பிள்ளைகள் படிக்க வேண்டாமா என்று கேட்பார்கள். சாத்தியம் அல்ல என்பது அல்ல, உண்மையில் முடியும். எமது மனதிலே உறுதி இருந்தால் முடியும். பிள்ளை படிக்க வேண்டும் என்ற அந்த அளவுக்கு ஆசை இருந்தால் உங்களிடத்தில் தியாகம் இருக்க வேண்டும், பொறுப்பான ஆண்களிடத்தில் தியாகம் இருக்க வேண்டும். பெண்ணுக்கு பொறுப்பாளி ஆண் தானே சகோதரர்களே, வலி என்று சொல்லக்கூடிய பெண்ணின் பொறுப்பாளி ஆண் தானே. இதை எப்பொழுது தெரியுமா பேசுவார்கள், கல்யாணம் பேசி மாப்பிள்ளையின் கையை பிடித்து அந்த மாப்பிள்ளைக்கு எனது மகளை உங்களுக்கு முடித்து தந்தேன் என்று சொல்வது மாத்திரம்தான் வலியுடைய வேலை என்று நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணுக்கு ஆண் பொறுப்பு என்பது அவளது ஒழுக்கம், அவளது மறைவு, அவள் தவறான வழிகளுக்கு போகாமல் காப்பாற்றுவது, பாதுகாப்பது, துணையாக இருப்பது என்றெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. வெறுமனே கல்யாண மஜ்லிஸில் பெரிதாக ஈஜாபை சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல வலியின் பொறுப்பு என்பதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் தேவை என்றிருந்தால் பொறுப்பை உணராத ஆண்கள் இருக்கின்றார்களே, அவர்களெல்லாம் தான் உண்மையிலே நிறைய பிரச்சனை நான் பரவலாக பார்த்திருக்கின்றேன். ரோஷம் இல்லாத ஆண்கள் அல்லது பொறுப்பில்லாத ஆண்கள், இந்த இரண்டு தரப்பினராலும் தான் சமூகத்தில் பெண்கள் ரீதியாக பெண்களுடைய வழியினால் பாதிப்புகள் வருகின்றது. ஒரு ஆணுக்கு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும், ஒரு ஆணுக்கு ரோஷம் இருக்க வேண்டும், அவனுக்கு தன்மானம் என்று ஒன்று இருக்க வேண்டும். எனது பிள்ளை தனியே போவதா, எனது மனைவியை தனியாக ஒருவருடன் கதைக்கு விடுவதா, பயணம் செய்ய விடுவதா, எனது பிள்ளைகளை நான் கண்டபடி கண்டவர்களை எல்லாம் பேசும் விதத்திலே வீட்டில் அனுமதிக்கலாமா? ரோஷம் உள்ள ஒரு ஆண் ஒரு நாளுமே அனுமதிக்க மாட்டான். ரோஷம் கெட்ட ஆண்களும் பொறுப்புணர்ச்சி இல்லாத ஆண்களும் தான் பல சந்தர்ப்பங்களில் மனைவிமாரும் பெண் குழந்தைகளும் தவறாக போவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றார்கள் என்பதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, எமது சமூகத்தில் பொதுவாக எமக்கு மத்தியில் எமது சூழலில் நடக்கக்கூடிய இது போன்ற தவறுகளை நாங்கள் உணர்ந்து அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை என்று ஒன்று இருக்கின்றது, நபியுடைய அருமையான வழிகாட்டல்கள் இருக்கின்றன, பாவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும், குறிப்பாக ஆண்கள் இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும், அவர்கள் பொறுப்பாக செயல்பட வேண்டும். வல்ல அல்லாஹ் எமக்கு விளக்கத்தை தந்து திருத்தத்தை தந்து ஒழுக்கமும் பண்புள்ள நல்ல சமூகமாக அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் மாற்றுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஆண் பெண் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். தவறாக கவனையீனமாக நடக்கக்கூடிய அந்த குறைகளை பற்றி நாங்கள் ஓரளவு சிந்தித்தோம். இந்த குறைகள் நடக்காமல் இருக்க அல்லது இருக்கும் குறைகளை இல்லாமல் ஒழிக்க என்ன வழிகள் என்று கேட்டால், முதலாவது இறையற்றம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் பயம் இருக்க வேண்டும். பொறுப்பாளிகளாகிய ஆண்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை உணர வேண்டும். பெண்களாக இருந்தாலும் கூட நபியுடைய கட்டளை, நபியுடைய தடை என்று வந்துவிட்டால், இஸ்லாம் தடுத்து விட்டால், அதற்கு மேலால் நாங்கள் குதர்க்கம் பண்ணுவதோ அல்லது தத்துவ ஞானம் பேசுவதோ ஒரு முஸ்லிமுடைய ஒரு பண்பு அல்ல. இஸ்லாம் சொன்ன சகல கட்டளைகளையும் தலைமையில் வைத்து அதை கவனமாக கையாளுவது, அதை கவனமாக எடுத்து நடப்பது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இறையச்சம் சரியாக வந்துவிட்டால் எல்லாமே சரியாக விடும் என்பது ஒன்று. அடுத்ததாக நாங்கள் எம்மிடத்திலே இவைகள் பற்றி ஒரு தெளிவான அறிவு வேண்டும். உண்மையிலேயே பாதையில் இறங்கி தனியாக போகும் எல்லா பெண்களும் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று அர்த்தம் அல்ல. உண்மையிலே சில ஆண்கள் இருக்கின்றார்கள், நடுநிசையிலே நடு ராத்திரியிலே தனியாக ஒரு பெண்ணை கண்டு அந்த பெண்ணுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு போய் விடக்கூடிய கனவான்கள் கூட இருக்கின்றார்கள். இல்லை என்று இல்லை, ஆனாலும் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. நல்லவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் கெட்டு விடுகின்றார்கள், சாதகமாக சூழ்நிலைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது. அதனால் இந்த இஸ்லாத்தை பற்றி ஒரு தெளிவான அறிவு தேவை. மகரம் உறவோ, அந்நியர்கள் யார், இது சம்பந்தமாக ஏன் இஸ்லாம் தடுக்கின்றது, என்ன என்ன சொல்லி இருக்கின்றது, என்ன கட்டுப்பாடுகள், ஒன்றை சொல்ல அதிலிருந்து வேறொன்றை தவறாக விளங்கும் நிலைமைக்கு போகக்கூடாது. மார்க்கத்தில் தெளிவோ கட்டாயமாகவே மத்தியிலே இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு இருக்க வேண்டும். ஒரு பெண் ஹிஜாபு அணிந்து அல்லது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வராமல் அந்நிய ஆண்களுடன் கலக்காமல் ஒதுங்க விரும்பினால் அதற்கு குறை சொல்லக்கூடாது. என்ன நாங்கள் கெட்டவர்களா, எம்மீது சந்தேகமா என்றெல்லாம் சண்டை பிடிக்கக்கூடாது. இதற்கு
பின்னால் இந்த விஷயத்துக்கு வரமாட்டேன் பிடிவாதம் பண்ணக்கூடாது. அவர்கள் திருந்துவதற்கு முயற்சிக்கும் பொழுது இது எமக்கும் நல்லதுதான் என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஆண்கள் பெண்களுக்கும், பெண்கள் ஆண்களுக்கும் இது போன்ற விடயங்களில் ஒத்துழைத்தால், பரஸ்பரம் நல்ல முறையில் நல்லெண்ணத்தை வைத்து செயல்பட்டால், புரிந்துணர்வுடன் செயல்பட்டால், இது மார்க்கம் என்ற ஒன்றுக்காகத்தான் செய்யப்படுகின்றது, அல்லாஹ்வின் திருப்திக்காக முயற்சி செய்கின்றார்கள், நானும் அதிலே அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கும் இது பாதுகாப்பு என்பதை உணர்ந்து கொண்டால் பல இடங்களில் திருந்தக்கூடியவர்களுக்கு வசதியாக இருக்கும். சில குடும்பங்களில் இந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு தடையாக இருப்பது சில ஆண்கள் அல்லது சில நேரத்திலே சில பெண்களாக இருக்கின்றார்கள். அடுத்ததாக மதிப்புக்குரிய சகோதரர்களே, வளர்ந்து வரும் இளம் சமூகம் இருக்கின்றார்களே, எமது பிள்ளைகள், எமது மகன்மார்களும் மகள்மார்களும், அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அளவான ஒரு பருவம் வரும் பொழுதே அவர்களுக்கு வெக்கத்தை, கூச்சத்தை, ஆண் பெண்கள் தனித்தனியாக செயல்படுவது என்பது, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பழகாமல் இருப்பது, அது பழகுவதுடைய பாதிப்புகளை லேசாக உணர்த்த வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் ஒழுக்கத்தை சின்ன வயசிலேயே பழக்கிவிட்டோம் என்றிருந்தால் பெரியவர்களானதன் பின்னால் எமது பாரம் குறைந்துவிடும். பருவமடைவதற்கு அண்மித்த காலத்திலே அந்த பிள்ளைகளுக்கு கவனமாக அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற முறையில் நாங்கள் ஒழுக்கங்களையும் கட்டுப்பாடுகளையும் விதித்து மறைவுகளையும் ஒழுக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து விட்டோம் என்றிருந்தால் எல்லாமே பெரும்பாலும் சரியாகிவிடும். வல்ல அல்லாஹ்வுடைய வழி எப்பொழுது மீறப்படுகின்றதோ, நபியுடைய கட்டளை எப்பொழுது மீறப்படுகின்றதோ, அந்த இடத்தில் நிச்சயமாகவே பிரச்சனை தான். அது பின்னாலாவது அதுக்கு கை செய்யப்பட வேண்டிய நிலைமை வரும் தான் என்பதனால் எதையுமே ஒரு மூமின் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவது மூமினுடைய அடையாளங்களில் ஒன்று, ஒரு ஈமான் உள்ள மனிதனுடைய பண்புகளில் ஒன்று என்பதையும் விளங்க வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு நிவர்த்தியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயாக. வா ஃபர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.